அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரோஸி எவ்ரிடே ரெசிபீஸ். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸு தெரிவிச்சிருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில பேர் ஐடியாஸும் கொடுத்துருந்தீங்க, இந்த மாதிரி சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதையும் நான் மென்ஷன் பண்ணி போடுறேன் உங்கள்கிட்ட. நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்குது, ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செடியை வந்து நான் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி வந்து நட்டு வச்சுருப்பேன் ஒரு வீடியோவில். அந்த செடி வந்து இப்போ தளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வீடியோக்காக எதையும் போடக்கூடாது, உண்மையாக என்ன இருக்கோ அதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சதில் தளிர் வந்துருச்சு. அதனால் நான் அதையும் அப்டேட் பண்ணிடுறேன் உங்ககிட்ட. அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பச்சை சோளக்கருது வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கிராமத்தில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே ஒரு ரெசிபி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சோளத்தை உதுக்குறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்துச்சு எனக்கு. நான் கத்தி வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன், ஃபோர்க் வச்சு பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்த கிரேட்டர் வச்சு சீவி பார்த்தேன். கிரேட்டர் வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூள் தூளாக கொட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அமேசானில் வந்து காணை உதுக்குறதுக்குன்னே வந்து கிரேட்டர் மாதிரி இருக்குது இப்போது. அந்த கிரேட்டர் வந்து எங்கிட்ட இல்லை, உங்களுக்கு வேணும்னாக்கா அமேசானில் உள்ள அந்த லிங்க் வந்து கீழே தர டிஸ்கிரிப்ஷனில், வேணா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பச்சை சோளக்கருது எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வந்து இதை உதுத்து கேட்டிங்கன்னா கூட அதை காஞ்ச சோளக்கருது கிடைக்கும், அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இல்லை பொடி பண்ணால் மாதிரியே அதை குருணை மாதிரியே வச்சுருக்காங்க காணை, அந்த மாதிரி கூட இருக்குது, அதை கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நான் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி மாதிரி குருணை மாதிரி இருக்கிற சோளத்தை வாங்கினீங்கன்னா ரொம்பவே ஈஸி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இதை கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வர நேரத்தில் வந்து வெல்லம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு துண்டு வெல்லத்தை எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சுட்டேன். இது வந்து நம்ம பாகு மாதிரி இல்லாமல் லைட்டாக தண்ணி மாதிரி இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக பார்த்திங்கன்னா ஒரு மூணு துண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இன்னும் தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம், அதனால தண்ணியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம இன்னும் நிறையா தண்ணி சேர்த்து தான் நம்ம வந்து கூல் கிண்ட போகிறோம். இது வந்து ஒரு கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டி தான், ஒரு 8-10 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும்னாக்கா கம்மி பண்ணிக்கலாம் அந்த சோளத்தோட அளவை. சோளத்தை அரைக்கிறதுக்கும் அதுக்கப்புறமும் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 டம்ளர் மாதிரி தண்ணி சேர்த்துருப்பேன் இதுக்கு. இப்போ இதை அடுப்பில் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் குக் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்து வெள்ளத்தை பாகு பண்ணியிருக்கோம்ல, அந்த தண்ணி சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் புளிஞ்சு ஊற்றணும். அதனால் வந்து நான் ஒரு 4 டம்ளர் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நம்ம கிண்ட கிண்ட பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக ஆரம்பிக்கும், அப்போ அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டிகிட்ருக்கேன். சோளத்தில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது, விட்டமின் சியும் ஜாஸ்தி. நமக்கு கண்ணில் உள்ள லென்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது சோளம். பிள்ளைங்களும் சரி நம்மளும் சரி இப்போ லேப்டாப்பு டேபு ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம், அப்போ கண் வந்து ரொம்பவே ஹெல்த்தி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்க ஹெல்த்தியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கண் வந்து நம்ம எப்போவுமே வந்து பாப்கார்ன் மாதிரி வாங்கி கொடுப்போம், அப்போ வந்து அந்த சோளம் உள்ளே போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரியே கொடுத்துட்டு இல்லாமல் இந்த மாதிரியும் நம்ம பழக்கலாம். ஜாகரி தேங்காய் பால் இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது இன்னுமே வந்து அது வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக மாறும். இது வந்து ஜஸ்ட்டு வந்து 1 கப் எடுத்தால் போதும், அதிகமாகலாம் எடுக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. இதை வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கும் போது பாருங்கள் இப்போ வந்து திக்காக ஆரம்பிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு வச்சதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லாட்டி இது சீக்கிரம் அடி பிடிச்சிரும். நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெல்லம் வந்து பாகு மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நம்ம எப்போ சேர்த்தாலுமே வடிகட்டி சேர்க்கறது நல்லது, ஏன்னா அதில் தூசி இருக்கும், அது வந்து நம்ம வடிகட்டி சேர்க்கும் போது தங்கிரும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க, மறுபடியும் அது திக்காக ஆரம்பிக்கும். வெள்ளை பாகு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா திக்கானதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் புளிஞ்சு வச்சுருக்கேன், முதத்தர பால் நல்லா திக்கான பால் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பாலை வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போது. அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்த்தியான சோளக்கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.